இப்போ வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்கல்ல ராகுல் காந்தி அவர்களை, அவர் சாதி அடிப்படையை தான் வச்சு சொன்னாரு பேசினாரு. இதையே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளமா வந்து பார்ப்பனர்கள் என்ற சமூகத்தை வந்து இழிவுபடுத்துறாங்கன்றது தான் ரங்கராஜ் நரசிம்மர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதி சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பஞ்சமிரங்களும் எங்களை சொல்லாதீங்க, எங்களை சூத்திரனும் சொல்லாதீங்க. நீங்கள் நாலு வேதத்தில், ஆறு சாஸ்திரத்தில், பதினெட்டு இதிகாசத்தில், பகவத்கீதையில் நான்கு வரணன்றீங்க. நான்கு வரணத்துக்கு என்ன பொருள்? தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்த வைசுவன், கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திரன். சூத்திரனா பாப்பானுக்கு வைப்பாட்டி மகன். பஞ்சமனா காசு பணம், ஏழை, காசு பணம் இல்லாத ஏழைகள். அப்ப நீ ஒரு குறி உழைக்கிற மக்களை, 97% இருக்கின்ற ஒரு மக்களை ரொம்ப காலமா நீங்க சாதியை சொல்லி இழிவுபடுத்தி கொண்டு வரீங்க. அந்த இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார்? பார்ப்பனர்கள் என்று மக்கள்கிட்ட நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். இது சாதி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, இருக்காது. இது ஆதிக்கத்தினுடைய எதிர்ப்பாக தான் இந்த சொல்லு வருகிறது. எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய, எங்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார் என்று இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்துவதான் நாங்கள் பார்ப்பனர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஸ்ரீரங்கத்து பார்ப்பனர் நரசிம்ம ரங்கராஜன் என்கின்ற நரசிம்மன் என்கின்ற ஒரு பார்ப்பனர், இடஒதுக்கீடை 97% மக்கள் பெறக்கூடிய ஒரு உரிமையை பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று சொல்லி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ஆணையார் அலுவலகத்திலே புகார் தெரிவித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அதுக்கான சான்றிதழும் வழங்கியிருக்கிறார்கள். இவர் இடஒதுக்கீடை பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு 100 ஆண்டு காலமாக இங்கே தமிழகத்திலே தொடர்ந்து போராடி பெறப்பட்ட ஒரு உரிமையை இவர் காத்து வாக்கிலே பிச்சை என்று இழிவுபடுத்துகிறார். 97% மக்கள் எந்த சாதியை வைத்து நீங்கள் எங்களை வந்து இழிவுபடுத்துனீங்க, எந்த சாதியை வைத்து எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, எந்த சாதியை வைத்து எங்களுக்கு வேலை மறுக்கப்பட்டதோ அதே சாதியை வைத்து படிப்பும் வேலையும் இந்த தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்குது என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டினால்தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத ரங்கராஜர் நரசிம்மன் இதை பிச்சை என்று இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். 10% இடஒதுக்கீடு முன்னேறிய சாதிக்கு 10% இடஒதுக்கீடு என்று சொல்கிறார்களே, இது எந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறது? அதிகார தோணின்னு சொல்ல வேண்டியதா, இல்லை அதிகார வர்க்கம் என்று சொல்ல வேண்டியதா, எப்படி சொல்கிறது என்று தெரியல. எங்களுக்கு கொடுக்கறது இடஒதுக்கீடு பிச்சைன்னா, உங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களே முன்னேறிய சாதிக்கு, அதை என்னன்னு சொல்கிறது? அதையும் பிச்சைன்னு சொல்லி ஒத்துக்கலாமா? அது வேணாம் நீங்கள் சொல்கிறீங்களா மிஸ்டர் ரங்கராஜன் நரசிம்மன்? அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னேறிக்குது, ரொம்ப ஆபத்தானதுன்ட்டு இவர் ஆளுநர் சொல்கிறாரு. அப்போ மற்ற மாநிலம் விட நம்ம மாநிலம் முன்னேறி இருக்குதுன்னா இடஒதுக்கீட்டால் தான். இந்த இடஒதுக்கீட்டால் நம்ம முன்னேறி வந்ததை இவங்களால் பொறுத்துக்க முடியல. இந்த பார்ப்பனர் ரங்கராஜன் நரசிம்மனால் பொறுத்துக்க முடியல. ஒவ்வொரு கோயில்லையும் போய் பிரச்சனை பண்ணுறாரு இவர். ஏன் பிரச்சனை பண்ணுறாருன்னா, கோயில் வந்து அறநிலைத்துறை வந்து குருக்களுடைய அர்ச்சகர்களுடைய கட்டுப்பாட்டில் வரணும்னு சொல்கிறாரு. தட்டில் விழுற காசுலாம் வந்து உண்டியலுக்கு போய் சேருது. தட்டில் விழுற காசு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர வேண்டிய காசை உண்டியலுக்கு போய் சேருது. அதனால் இந்த அறநிலைத்துறையை வந்து அர்ச்சகருடைய கட்டுப்பாட்டிலையும் குருக்களுடைய கட்டுப்பாட்டிலையும் கொண்டு வரணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு தட்டில் விழுற காசு உன் வீட்டுக்கு வரலன்ற கோபம் தானா உனக்கு? அந்த கோபத்தில் தான் இடஒதுக்கீடை வந்து நீ வந்து பிச்சைன்னு இழிவுபடுத்துறியா? இப்படியெல்லாம் சில கேள்விகள் எழுப்ப வேண்டிய ஒரு காரணம் வருது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ பார்ப்பனர்களை வந்து சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில், அதுக்கு வந்து நான் வழக்கு போட போகிறேன்ட்டு ரங்கராஜன் நரசிம்மன் சொல்கிறாரு. காலங்காலமாக உழைக்கும் மக்களை சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்தியவர்கள் யார்? இந்த இழிவுபடுத்த வேண்டிய காரணத்தை விளக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெரியார் தொண்டர்களுக்கும், அம்பேத்கர் தொண்டர்களுக்கும், மார்க்சிய தொண்டர்களுக்கும் கடமை இருக்கிறது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை நீங்கள் சூத்திரன்னு சொல்கிறீங்க, பஞ்சமன் சொல்கிறீங்க, இதை சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் என்று நாங்கள் இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டுறோம். நீ இந்த பார்ப்பனர்கள் சொல்லக்கூடாதுன்னா நீ சூத்திரன்னு சொல்லாத, பஞ்சமன்னு சொல்லாத.
தலையில பிறந்தவன் பிராமணன், தலை தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்த வைசுவன், கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திரன் என்று இழிவுபடுத்தாத. அப்ப நீங்க இழிவுபடுத்தும் போது எங்களை இழிவுபடுத்துகின்றவர் யாருகள் யாரு என்பதை இந்த மக்களுக்கு நாங்கள் அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆகையினாலே இவருடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆணையார் அலுவலகத்திலே இவர் மீது வழக்கு போட வேண்டும், வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தந்தை பெரியார் திராவிடகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம். இவர் திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சமூக நீதிக்கு எதிரான கருத்தை ட்விட்டரில் பதிவிடுறது, சமூக நீதிக்கு ஆதரவாக செயல்படுறவங்களை வந்து கீழ்த்தரமாக வாசிக்கிறது செய்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து தமிழில் வந்து கோயில்களை வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காரு, தள்ளுபடி ஆயிடுச்சு. தமிழ் மொழி கோயிலுக்குள்ளே போடுறா தீட்டுன்ற இந்த விஷயங்களை பெரியார் இயக்கங்கள் வந்து பல வருடங்களாக வந்து முறியடிச்சு, இதை எப்படின்னா தமிழை வந்து கோயிலுக்குள்ளே அந்த அவங்களோட தாய்மொழியை அர்ச்சனை செய்யணுன்றதை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையிலையும் வந்து நீதிமன்றத்தை இப்படி சொல்லி நாடுறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ நான் அந்த ரங்கராஜன் நரசிம்மன் பார்ப்பனர் வந்து பொறுத்து கொள்ள முடியல. இந்த சமூக நீதின்றனால தான் டே பல்லா டே பறையா டே சக்கிலின் என்று சொன்ன சமுதாயத்தில் தோ வராரு டாக்டர் சார், தோ வராரு கலெக்டர் சார், தோ வராரு என்ஜினியர் சார்னு எப்படி மாறப்பட்டது, இந்த சமூக நீதியினுடைய அடிப்படையில் தான் இது மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாத ரங்கராஜன் பார்ப்பனர்களைப் போல பார்ப்பனர்களை பொறுத்து கொள்ள முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சர்வசக்தி நாங்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டுறோம் தமிழில் வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்ட்டு. சர்வசக்தி கடவுளுக்கு சங்கத்தமிழ் புரியாதா அப்படின்னு இயக்கங்கள் நடத்தி கோஷங்கள் போட்டு முழக்கங்கள் போட்டு நாங்கள் மெல்ல மெல்ல கோயிலில் தமிழை வந்து கொண்டு வந்தோம். ஆனால் கருவறைக்குள்ளே இவர் தமிழ் தமிழில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்டியல் இங்கே தான் இருக்குதுன்னு தமிழில் எழுதி வச்சுருப்பாங்க, செருப்பு இங்கே தான் விட காலணிகளை இங்கே தான் விட வேண்டும் அங்கே தமிழில் எழுதி வச்சுருப்பாங்க, அங்கே சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க, உண்டியல் இடத்துல சமஸ்கிருதத்தில் எழுதி. ஏன்னா கல்லா கட்டுற இடத்துலலாம் தமிழ் பயன்படுத்திப்பான், கருவறைக்குள்ளே மட்டும் சமஸ்கிருதம் வேண்டும் என்று இந்த பார்ப்பனர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களுடைய அதிகாரத்தோனும் இவர்களுடைய ஆணவ போக்கையும் அடக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு அவர் மீது நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கிறோம். பார்ப்பனியமும் சனாதனமும் தான் தமிழ் இன்னும் பல மொழிகளை வந்து கீழான பாஷையாக வந்து இழிவுபடுத்துறத செய்கிறது. இப்பயும் தமிழ் வந்து கருவறைக்குள்ளே போடாதுன்னு சொல்லி பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் போராடுறாங்க. அனைத்து சாதியின அரசியலுக்கும் அவங்க தான் வழக்கு போட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பிராமணர்களும் தமிழர்கள் தானே, அவங்களும் இங்கே தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறாங்க, அவங்களையே பிரித்து பார்க்கணும், அனைத்து சாதியினரும் அர்ச்சனாகும் விஷயம் இல்லை, தமிழில் அர்ச்சனாகும் சொல்கிறாரு, ஆனால் பிராமணர்கள் வந்து இதுக்கு எதிரி கிடையாது, அவர்களும் தமிழர்கள் தானே ஒரு இது வைக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதுதான் இப்போ சீமான் வந்து ஒரு RSS ஒரு பிஜேபியினுடைய கைக்கூலி. நாங்கள் பல தரப்பு சொல்கிறோம், பல வாட்டி நாங்கள் இதை நாங்கள் உறுதியாக சொல்லின்னு வரோம், அதுக்கான வேலையை தான் அவர் செய்கிறாரு. பாவம் இந்த இந்த நாட்டில் வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மலத்தை அள்ளக்கூடிய இந்த நாட்டையே சுத்தம் பண்ணி இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களை வந்து வந்தேரிகள் என்று இழிவுபடுத்துகிறார். கைபர் போன கடாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து கொண்ட பார்ப்பனர்களை இந்த நாட்டு தமிழர்கள் தான், அவர்களும் இந்த நாட்டு மக்கள் தான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வன்மம் எந்த அளவுக்கு இதில் செயல்படுகிறது என்பது சீமானப் போல ஆட்களை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். அதனால தான் அவர் RSS-காரரு BJP-காரரு, அவர் வந்து ஒரு இந்திய உளவுத்துறையினுடைய கைக்கூலி என்று நாங்கள் சொல்கிறோம். உழைக்கும் மக்களை வந்தேறின்றாரு, எந்த உழைப்பையும் பங்கெடுக்காத பார்ப்பனர்களை இந்த நாட்டு மக்கள்னு சொல்கிறாரு. இவர் எப்படி நம்ம சொல்கிறது, இவர் ஒரு போராளியா? இவர் மக்களுக்கான நல்ல கருத்தை சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாவர் கிடையாது. இவர் ஒரு RSS-னுடைய கைக்கூலி, இவர் BJP-னுடைய பி டீமு, இவர் உளவுத்தினுடைய கைக்கூலி, அப்படி தான் பேசுவார். அவர் பேசுறதுல ஒரு ஆச்சரியம் கிடையாது. சுபவிய பேராசிரியர் சுபவி அவர்களை, டி வீரமணி அவர்கள், அப்புறம் ஒரு திருமாவளவன் அவர்களோட ஐடியெல்லாம் டாக் செஞ்சு இவங்களும் இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஆமாம் அவங்க மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான். ஆமாம், அதுதான் ரங்கராஜ நரசிம்மன் வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்கள ராகுல் காந்தி அவர்களை, அவர் சாதி அடிப்படையை தான் வச்சு சொன்னார் பேசினார். இதையே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளமாக வந்து பார்ப்பனர்கள் என்ற சமூகத்தை வந்து இழிவுபடுத்துகிறாங்கன்றது தான் ரங்கராஜன் நரசிம்மர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் சாதி சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பஞ்சமிரங்களும் எங்களை சொல்லாதீங்க, எங்களை சூத்திரனும் சொல்லாதீங்க. நீங்கள் 4 வேதத்தில், 6 சாஸ்திரத்தில், 18 இதிகாசத்தில், பகவத்கீதையில் 4 வரணன்றீங்க. 4 வரணத்துக்கு என்ன பொருள்? தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்த வைசுவன், கால் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன். சூத்திரனா பாப்பானுக்கு வைப்பாட்டி மகன்.
பஞ்சமனா காசு பணம் ஏழை காசு பணம் இல்லாத ஏழைகள். அப்போ நீ ஒரு குறி உழைக்கிற மக்களை 97% இருக்கின்ற ஒரு மக்களை ரொம்ப காலமாக நீங்கள் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி கொண்டு வரீங்க. அந்த இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார்? பார்ப்பனர்கள் என்று மக்கள்கிட்டே நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். இது சாதி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இருக்காது. இது ஆதிக்கத்தினுடைய எதிர்ப்பாக தான் இந்த சொல்லு வருகிறது. எங்களை அடிமைப்படுத்தக்கூடிய எங்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் யார் என்று இந்த மக்களுக்கு அம்பலப்படுத்துவதான் நாங்கள் பார்ப்பனர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். பெரியார் காலத்தை தொட்டு இன்றைக்கு ஐயா திருமா காலம் வரைக்கும் இன்றைக்கு பெரியார் தொண்டர்களாக இருக்கிற எங்கள் காலம் வரைக்கும் தொடர்ந்து இதை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். அதேமாரி திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்து அம்பேத்கரையும் வந்து அவையவன் செத்தவன் அப்படின்னு உரிமையில் வந்து பேசுறது, அவர் ஒரு தமிழ்லேயே கிடையாது அவருக்கு எதிர்த்து அப்படின்னா சொல்லி ஒரு மொழி ரீதியாக அவரை வந்து அடையாளப்படுத்துறது. அம்பேத்கர் அதாவது வந்து தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவர்களுக்கு ஒரு காலமும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் பார்ப்பனர்கள். ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் களத்தில் நின்று போராடினார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் ஏற்றினார். அம்பேத்கரை சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதும் போது அம்பேத்கர் அவர்கள் 4 பார்ப்பனர்கள் 1 சாய்பு 6 பேர். இந்த 4 பார்ப்பனர்கள்கிட்டயும் அவர் அம்பேத்கர் வருத்தப்படுறார், சொல்றாரு ஆளு தான் நானு எழுதுனது தான் நானு, மற்றது எல்லாம் பார்ப்பனர்கள் சொல்லி வருத்தப்படுகிறார். ஒரு கட்டம் மேலே போய் நான் எழுதிய சட்டங்களை வந்து என்றைக்கு கொளுத்துகிறோமோ அன்றைக்குத்தான் அது நான் நன்றாக அதை கொளுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாளாக இருப்பேன் என்று அம்பேத்கர் வருத்தமாக சொன்னார். அப்போ அம்பேத்கர் இடஒதுக்கீடை பெற்று தந்தார். அம்பேத்கர் இடஒதுக்கீடு பெற்று தந்து சட்ட வடிவமாக்கினார். அந்த கோபம் அம்பேத்கர் மேல் மீது அவர்கள் அப்படி தான் அம்பேத்கர் பேசுவார்கள். அவர்கள் பேசுவது ஆச்சரியம் அல்ல, பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம்லாம் சுரட்சா வந்து பார்ப்பனையும் தான் இங்கே இருக்கிற இந்த சாதி கட்டமைப்புக்கு வந்து காரணம். அவங்க அதுதான் எல்லாம் பண்ணுற மக்களை வந்து சாதியிலே ஈடுபட்டு அதை தகர்த்தால் தான் நம்ம இது சாதியிலேருந்து விழுதப்படுதுன்னு நீங்கள் சுரட்சா பேசிருக்கீங்க. இப்போ இவர் வந்து இனிமேல் பார்ப்பனையும் பார்ப்பனர்கள் நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா உங்களால் வளர்க்கப்படுவோம்னு மிரட்டியிருக்காரு. இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சாரம் அப்படி தொடருமா இல்லை? நீங்கள் தொடர்ந்து செயல்படும், தொடர்ந்து பார்ப்பனர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்துவோம். தொடர்ந்து பார்ப்பனர்கள் தான் இந்த சமூகத்துக்கு வந்து கேடானவர்கள். பார்ப்பனர் பண்ணையும் கேட்பார் இல்லை என்பது போல இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரத்தை செய்வோம். எந்த வழக்கு வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம்.